பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா அனி, என்ன பண்ணிட்டு இருக்க மகா? ஏன் இப்ப தட்டி விட்டீங்க? நான் சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அது அவரே நிறைவேற்றி தர மாதிரி தெரியல. இப்போ என்னையே தண்டிச்சுக்கிறது தவிர வேற என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அதுக்காக இப்படியா பண்ணுவேன்? வேற என்ன பண்ணணும்? என்ன மகா பேசிட்டு இருக்க? செல்வம், எங்க இன்னைக்கு நான் உன்னை பார்க்காம போயிடுவேனோன்னு ரொம்ப தவிச்சு போயிட்டேப்பா. இப்ப கூட பாத்திருக்க மாட்டேன். நான் உனக்கு வாங்கி அனுப்பின இந்த சட்டை தான் காமிச்சு கொடுத்தது. இன்னைக்கு உன் பிறந்த நாள், அதுவுமா நான் உன்னை பார்த்துட்டேன்டா. நான் உன்னை பார்த்துட்டேன். நீ நல்லா இருப்படா, உனக்கு ஒரு குறையும் வராது. நானும் தாம்மா, என் பிறந்த நாள் அன்னைக்கு எப்படியாவது ஒன்று பார்த்துடணும் பார்த்துடணுங்கிற ஆசையோடு இருந்தம்மா. காத்துட்ருங்க, காலையில் என்னை தேடி இந்த கோயிலுக்கு வந்தம்மா. இங்கே தான் இருப்பேன் நினைச்சேன், ஆனால் நீங்கள் இல்லைன்னு. உன்னை தேடி வேற ஒரு கோயிலுக்கு போகணும். அங்கே போன அப்புறம் தான்மா தெரிஞ்சுது நீ இந்த கோயிலில் தான் இருக்கேன்னு. வேக வேகமாக கிளம்பி வந்தம்மா. அதுக்குள்ள நீ கிளம்பி போயிட்ட. உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா பார்த்துட்டேம்மா. எனக்கு இது போதும்மா, இது போதும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. சீரு சிறப்போட நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும். நீ நல்லா இருப்படா. அம்மாவும் புள்ளையும் சந்திக்க வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு இடைஞ்சலு. பாப்பா நீ போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வா, போமா. சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருமா. மேல் பட்டனை போடுறா, கோயிலுக்கு வரும்போது இப்படியா வருவேன். இந்த சட்டை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அளவெல்லாம் சரியா இருக்குல்ல. கௌரி ஊட்டி விடுமா? கொடு. இந்த சார் சாப்பிடு. இந்தப்பா நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. அழக்கூடாதுரா, அழாத சின்ன குழந்தை மாதிரி. இன்னொரு வயசு சாப்பிட்றியா? நல்லா சாப்பிடு. அம்மா பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன், வந்தீங்களா? வந்துட்டாங்க பாப்பா. குடு செல்வம், இந்த பாப்பா போலாம். வாங்க வாங்க போலாம். பாருடா, எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுப்பா. மாலை போட்டு மாலையை கொடுங்க. இந்தாங்கம்மா தம்பிக்கு போட்டு விடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆ
நீண்ட ஆயுசோட நல்லா இருக்கணும். அம்மா பிரசாதத்தை எடுத்து வச்சிருக்கேன், அதை இப்ப தந்துடுறேன். நல்லதுமா. செல்வம், முருகனோட அருளும் அம்மாவோட ஆசீர்வாதமும் உனக்கு என்னைக்குமே இருக்கும்டா. நீ நல்லா இருப்ப, என் மனசு நிறைஞ்சிருக்குடா. நான் உன்னை சொல்லட்டுமா? சொல்லுமா. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலடா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாடா. முன்னெல்லாம் உன் பிறந்த நாளைக்கு நம்மெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். மறுபடியும் நம்மெல்லாம் சந்தோஷமா மாறணும். பேசாம அம்மா கூட வந்துரு செல்வம். நான் சொல்றத கேளுப்பா. வார்த்தைய சொல்ல மாட்டேன்னு காத்துட்டு இருந்தமா. இப்ப நீ சொல்லிட்டல்ல, நான் ஓடி வந்துடுமா. நாமே நீயே கூப்பிடுமா. என்னம்மா யோசிக்கிற? நான் தான் அன்னைக்கே சொன்னேம்மா, மகா என்னை நம்பி வந்த பொண்ணுமா. நான் எப்படிமா அவளை விட்டுட்டு வர முடியும்? மா அவ என் பொண்டாட்டிமா. பாத்தியம்மா பாத்தியோ, இப்பவும் இவன் பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கான். இவனுக்காக தான் பைத்தியம் மாதிரி கார்ல இருந்து திபு திபுன்னு இறங்கி ஓடி வந்தியா? பால் காய்ச்சறதுக்கும் நீ தான் இறங்கி போன, இப்போ நீ தான் இறங்கி வந்திருக்க. அவன் உனக்காக ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு மகம் இவனை மயக்கி வச்சிருக்கான். போத நிறுத்துக்கா. என் பிறந்த நாள் அன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் சந்திக்கணும், அவங்க கிட்ட இருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு காலையில இருந்து அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? நீங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கையில கற்பூரம் தேத்தி அவ சாமி கிட்ட வேணும். அவ அவ்வளவு தூரம் செஞ்சிருக்கா, ஆனா பதிலுக்கு நீ என்ன செஞ்ச? நானும் அம்மாவும் சந்திக்கவே கூடாதுங்கிறதுக்காக தானே நீ எல்லா வேலையும் செஞ்ச? ஏய் சும்மா நிறுத்துறா. அவ்வளவு அக்கறை இருந்தா நீ அம்மாவை தேடி வீட்டுக்கு வந்திருக்கணும். அதுக்கு உனக்கு துப்ப இருந்ததா? அம்மா அன்பை விட அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம். இதுக்கு பேர் முக்கியத்துவம் இல்லக்கா. அவ காட்டின அக்கறைக்கு பதிலுக்கு நான் அவளுக்கு காட்டுற அக்கறை. ஐயோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம். அம்மா இங்க பாரு, உன் பிள்ளையாவும் அவன் வீட்டுக்கு வரமாட்டான், நம்ம செல்வம்மாவும் வரமாட்டான். முட்டாள் மாதிரி அவனை நம்பி நீ ஏமாந்துட்டு இருக்காத. நீ வா கிளம்பலாம். என்ன நின்னுட்டு இருக்க, வா போலாம் சொல்றல. அக்கா நீ வெண்ணில. அக்கா அக்கா ஏன் இப்படி பண்ற? செல்வம், வெண்ணில பேச்செல்லாம் பெருசா நினைக்காதப்பா. நீ மகாக்காக பேசந்தாப்பா சரி. எப்படியோ மகா ஆசைப்பட்டபடியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நான் கிளம்புறப்பா. அம்மா நான் போயிட்டு வரமா, ஜாகிரதையா பாத்துக்க. ஏங்க ஏங்க இப்படி பண்ணீங்க?